ssmusic present digital rockstar 2022 associate sponsor Dindigul Virundhu SA College of Arts and Science TradeGeniuz வாசன் 1 மில்லியன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் இருந்தாங்க, யாருமே எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. இப்போ வளர்ந்தாச்சு, எல்லாமே ஆலமரம் மாதிரி வளர்ந்து நின்னதுக்கப்புறம் பேசினா அதை வெட்டலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக அது வெட்ட முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது அவன்கிட்ட ஒரு சஜஷன் கேட்பேன். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க பிரதர், அவன் தான் தெரியாத பர்சனலாக நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்கான், பட் அதை வெளியே யாருமே பேசினதே இல்லை. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணதை மட்டுமே பார்த்துட்டு அவன் பண்ண நல்லதே பார்க்காம இருக்காங்களே, அது நான் சொல்கிறேன். சும்மா நான் போய்ட்டு போய் வளைஞ்சு போனால் தப்புன்னுவாங்க, அதாவது இண்டிகேட்டர் போடாமல் அது சொல்லுவாங்களே. இன்னும் கொஞ்சம் நாள் போன பாருங்கள், சும்மா நான் வண்டியில் காற்று இல்லைன்னு ஓட்டலன்னா கூட அடுத்து கேஸ் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். டிடிஎஃப் வாசன் பிரதர் மேலே நிறையா கான்ட்ரவர்சி, எப்போது ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டாரு? லாஸ்ட் டைம் ஒரு 5 நாள் ஃபோன் இல்லாமல் இருந்தேன் நானும். அவன் இந்த ஒரு தருணத்தில் யாருக்காவது ஒரு ஐ லவ் யூ சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? வாசல் வாசல் ஐ லவ் யூ வாசல். ஐயோ இது ஹலோ ஹலோ ஐ லவ் யூடா. நம்ம எஸ்எஸ் மியூசிக்கோட டிஜிட்டல் ராக் ஸ்டார் அவார்ட்ஸ் 2022 ஃபேவரட் பைக் ரைடர் மேலில் வாங்கியிருக்கீங்க அவார்ட்ஸ், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா போன வாட்டி லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஏங்கி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இப்போது அந்த அவார்டு வந்து நம்ம கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கண்டென்ட்டில் மச்சின்னு பேரை வச்சுட்டு அத்தனை கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னே தெரியல. ஆமாம், ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து கண்டென்ட் இல்லை மம்மின்னு வைக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு வேறு ஒரு சேனல் வச்சுருந்தேன். ஓகே, அப்புறம் வந்து இல்லை நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானே வச்சு பேர் வச்சது கண்டென்ட் இல்லை மாமேன்ட்டு. அப்படியே போக 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 அப்படியே வந்துருச்சு. ஒரு மில்லியன் வரப்போங்க, இவ்வளோ நாள் ஜேர்னி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் நான். அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கவங்க நிறையா பேர் சொன்னாங்க, இல்லைடா இதெல்லாம் செட் ஆகுது உனக்கு அப்படின்னாங்க. ஸோ நான் இல்லை கண்டிப்பாக முடியும் நம்மளால் பண்ணியே ஒன்று சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் 2 வருஷம் முன்னாடி. அப்படியே கண்டினியூ ஆனது தான் இது. நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருப்போம், ஆரம்பத்தில் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைச்சிருக்காரு, அது யாராக இருந்தாலுமே. ஆமாம் ஆமாம், ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கும் திருப்பு முனை. ஆமாம், ஒரு டேக் ஆஃப் ஆயிருக்கும் இல்லையா ஃப்ளைட்டு? ஆமாம், பயங்கரமாக டேக் ஆஃப். அது இந்த டேர்னிங் அது டேர்னிங் பாயிண்ட்னு சொல்ல லைஃபே திருப்பி போட்ட பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி சொல்கிறது, நான் லடாக் ஃபஸ்ட்டு வாக் அண்ட் லிஃப்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு போனோம். ஸோ வந்து அப்போ போனது தான் அப்படியே சரசரசன்னு ஒரே மாதத்தில் 200K பயங்கர அது இது, அதை அப்படியே பிடிச்சிட்டு விடாமல் ஒரு ஒரு ஐப்போ பார்த்தா அதை பிடிச்சிட்டு அப்படியே விடாமல் போனது தான். முஸ்தபா முஸ்தபா டோடா, அதுக்கு அந்த பாட்டு கேட்டாலே அந்த கடல் ஞாபகத்துக்கு வருது. அஜீஸ் அண்ட் டிடிஎஃப் வாசன் ரெண்டு பேரும் தான். ஸோ அவர் எவ்வளோ சப்போர்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி? முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அவன் தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து நான் பைக்கே எனக்கு ஆசை இல்லை, எனக்கு வந்து சூப்பர் பைக் வாங்கணும்னு ஃபஸ்ட்டு ஆசையே கிடையாது. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸில் இருந்தேன், ஸோ சூப்பர் பைக் வாங்க வேணாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தேன். அப்புறம் கூட அவன் தான் வந்து எல்லாமே சொன்னது, இல்லைடா நீ பைக் வாங்கணும் கம்பல்சரி. ஏன்னா தெரியும் எங்கள் வீட்டுக்கிட்டே இருப்போம், நாங்கள் ஒன்றா தான் எங்கள் வீட்டில் தான் தூங்குவோம் சென்னை வந்தால். ஸோ அப்போ வந்து லாஸ்ட் டைம்ல எங்கள் ஏரியாவில் ஒரு பசங்க இருப்பாங்களே, என்ன தள்ளுவண்டி கடை போகிறப்பேன் எதுக்கு இவனுக்குலாம் சும்மா இந்த யூடியூப்லாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ முடிவு பண்ணான், நீ பைக் வாங்கினா சாதா பைக்லாம் கொடுத்து வாங்கினா சூப்பர் பைக் தான் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணது. அப்படியே அது ஒரு போத அப்படியே அது பாட்டு போய் இப்போ சூப்பர் பைக் வாங்கிட்டு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரப்போறேன். ஆனால் நமக்கு சப்போர்ட்டாக ஒரு ஆள் கூட இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஆமாம் கண்டிப்பாக, நான் இப்போ ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது அவன்கிட்ட ஒரு சஜஷன் கேட்பேன். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க பிரதர், அவன் தான் அந்த மாதிரி ஒரு பேக்போன். ஆமாம், இதுவரைக்கும் மீடியாவுக்கு நீங்கள் சொல்லாத விஷயம், உங்கள் ரெண்டு பேரை பற்றியும் ஒரு ரகசியம், சொல்லாத ரகசியம் ஏதாவது? எங்கள் ரெண்டு பேரை பற்றி ரகசியம் வந்து பெருசாக அவ்வளோ எல்லாம் ஓப்பனாக தான் சொல்லியிருக்கோம் நம்ம. ஏன்னா டிடிஎஃப் ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து ஓப்பனாக வீடியோவில் இருக்கிறது அப்படி ஓப்பனாக சொல்லியிருக்கோம். பட் அவன் தெரியாத பர்சனலாக நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்கான், பட் அதை வெளியே யாருமே பேசினதே இல்லை. ஏன்னா அது நான் இப்போ சொல்லக்கூடாது, ஏன்னா அவன் நிறைய பண்ணியிருக்கான், பட் அதை பற்றி எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது ஒரு கட்டத்தில் நானே சொல்கிறேன், நம்ம ஒரு காரணம் வரும். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணதை மட்டுமே பார்த்துட்டு அவன் பண்ண நல்லதே பார்க்காம இருக்காங்களே, அது நான் சொல்றேன். ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு யூடியூப் ஜெனரேஷன் அப்படிதான் ஆயிடுச்சு. ஆமா, யூடியூபே ஒரு சின்னதா நம்ம ஒண்ணு தப்பு பண்ணா அதை எப்படி எல்லாம் பெருசாக? ஆமா ஆமா, சும்மா நான் போயிட்டு போய் வளைஞ்சு போனா தப்புன்னு வளைஞ்சு போனா தப்பு, அதாவது இண்டிகேட்டர் போடாம இண்டிகேட்டர் போடாம போனதே தப்பு, அது சொல்லுவாங்களே. இன்னும் கொஞ்ச நாள் போன பாருங்க, ஆல்ரெடி ஒரு மிரர் வச்சு ஓட்டினதுக்கு இது போட்டு ட்விட்டர்ல இது போட்டிருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. என்னென்ன என்னென்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இப்படி கேஸ் போட்டிருக்காங்க? அப்புறம் இது ரீசெண்டாக இதுதான், சும்மா சும்மா நான் வண்டியில் காற்று இல்லைன்னு ஓட்டலன்னா கூட அடுத்து கேஸ் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அது போலீஸ் மேலே தப்பே சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க கரெக்டாக ஜென்யூனாக அவங்க இருக்காங்க. டே ஏற்றி ஏற்றி விட்டு பேசி 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 அது பெருசாக போயிடுச்சு.
ஆனால் ஒருத்தன் வளர்ந்தா மட்டும் அது பிடிக்கவே மாட்டேங்குது. அது என்ன உண்மைதான். இப்போ நாங்கள் சும்மா இருந்துட்டு இப்போ எப்படின்னா இப்போ ஒன்றுமே இல்லை அதனை பற்றி பேசினா இவனை பேசினாலே பெரியாள் ஆகிடுவான்னு நினைப்பாங்க. அதனால இவனை கம்முன்னு விட்டுட்டு இவன் பெரியாள் ஆகிற வரைக்கும் கம்முன்னு இது பண்ணலாம், அப்புறம் பேசலாம், அப்புறம் இவனை போட்டு ஏதும் மிதிக்கலாம் அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு போல இப்போலாம். அதனால சொல்கிறேன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம இருந்தாங்க, யாருமே எதுவுமே பேசாம இருந்தாங்க. ஏன்னா அப்பயும் அதே தான் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா அப்ப பேசினா ஒண்ணுமே இல்லாதவங்க வளர்ந்துருவான்னு சொல்லிட்டு பேசாம இருந்திருக்காங்க. இப்ப வளர்ந்தாச்சு, எல்லாமே ஆழமான மாதிரி வளர்ந்து நின்னதுக்கு அப்புறம் பேசினா அதை வெட்டலாம் அப்படின்னு பாக்குறாங்க. கண்டிப்பா அதை வெட்ட முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு தான் ஒரு கூட்டமே இருக்கே பிரதர். கண்டிப்பா அவங்க எப்பவுமே உங்க ஃபேன்ஸ் உங்க சப்போர்ட்டா எப்பவுமே கூட இருப்பாங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. ஸோ ஃபேன்ஸுக்கு எல்லாம் என்ன சொல்லணும் நினைக்கிறேன், இவ்வளோ தீவிரமான ஃபேன்ஸ் எல்லா சுச்சுவேஷன்லையும் உங்கள் கூட இருக்காங்க. கண்டிப்பாக உண்மை அவங்க இல்லைனா நாங்கள் மனசு த ஏன்னா ஒரு சமயத்தில் வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கமெண்ட்ஸ்லாம் பார்ப்போம், ஆ இவங்களுக்காண்டி நம்ம கண்டிப்பாக இருந்தாங்கணும், ஏதாச்சும் நம்ம விடவே கூடாதுரா அப்படின்னு சொல்லி விட்டுறா தம்பி விட்டுற அதே தான் அந்த மாதிரி தான் கதை. விடாமல் அப்படியே பண்ணிகிட்டே இருந்து தான் இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தனால அப்படியே பண்ணிகிட்டு தான் இருக்கும். பார்ப்போம். இப்போ டிடிஎஃப் வாசன் பிரதர் மேலே நிறையா கான்ட்ரவர்சி வருது பிரதர். ஆ நிறைய எக்கச்சக்கமாக வருது. எப்போது ஃபீல் பண்ணி எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு லாஸ்ட் டைம் ஒரு 5 நாள் ஃபோன் இல்லாமல் இருந்தோம் நான். அவன் சும்மா எப்படி சொல்கிறது மைண்ட் ஃபுல்லாக யூடியூப்ல சேனல் ஆரம்பிச்சு 2 வருஷத்தில் அவன் 3 வருஷம் ஆச்சு சேனல் ஆரம்பிச்சு. நான் 2 வருஷம் இந்த இவ்வளோ பெரிய கேப் விட்டதில்லை, 5 நாள் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் சேனலுக்கும் அதாவது நம்ம ஸ்குவாட் டிடிஎஃப்க்கும் யாருக்குமே அந்த ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் இருந்தது. அந்த ஒரு 5 நாள் அப்படியே மைண்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டே போம், என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறது லைஃப் எங்கே போகுது ஏதோ எதுக்கு வாழ்றதுலாம் தோணும் திடீர்னு சமயத்தில். அது ஃபோன் இல்லாத போது ஃபோனுன்னு சொல்ல வரல, பட் இருந்தாலும் யோசிக்கணும்னா நம்ம எது பண்ணாலும் குத்தொன்று ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரி ஆகிருக்கும். அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் பரவாயில்ல விட்றா என்னன்னா பார்த்துலாம் நமக்கு ஒரு லீவ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லீவ் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எல்லாம் பண்ணி ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சது தான். கரெக்டாக ஃபேஸ் பண்ணி சூப்பராக முடிச்சாச்சு. இப்போ எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ மறக்க முடியாத ஒரு கமெண்ட்ஸ். ஐயோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. குறிப்பிட்டா வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்து என்ன இது பண்ணிச்சு என்னன்னா, ப்ரோ நீங்கள் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன், நானும் இந்த மாதிரி ஒரு கடை தான் வச்சுருக்கேன் நான். அப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி அஜீஸ் ப்ரோ பண்ணுறாரு என்ன, நானும் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொன்னார். அப்போ அவங்க அம்மாகிட்ட போய் சொன்னாங்களாம் என்னை பற்றி கொஞ்சம் பெருமையாக. அது இன்னமும் நல்லா இருந்துச்சு எனக்கு, ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்களே வந்து என்ன பெருமையாக பேச மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க வீட்டில் பேசும்போது நல்லா இருந்துச்சு அந்த ஒரு கமெண்ட்ஸ். இப்போது நிறைய பேர் எந்த ஒரு விஷயத்துக்காக அதிகமாக உங்களை ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்பீடாக போகிறீங்க இதை பார்த்துட்டு அவங்களும் வந்து உங்களை மாதிரியே ஸ்பீடாக போவாங்க, அதனால் அவங்களுக்கும் சேஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க பிரதர்? இல்லையே நான் வீடியோவில் வளர்ந்து வீடியோலேயே எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்போம். அந்த வீடியோவில் ஸ்பீடாக போனோன்னா அந்த வீடியோலேயே ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, ஸ்பீடாக போகாதீங்க. நான் ஸ்பீடாக போகிறேன்னா என்னோடய சேஃப்டி கியர்ஸு ஹெல்மெட் எல்லாமே போட்டிருக்கேன். எனக்கு சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆகாது, சப்போஸ் ஆச்சுனாலும் முடிஞ்சளவுக்கு சேஃப்டியாக தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோலேயே சொல்லுவோம். அதையும் மீறி வந்து ஒவ்வொரு வீடியோ இப்போ ஒரு வீடியோ எடுத்தால் கூட எண்டிங்கில் முடிக்கும் போது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கன்னு தான் முடிப்போமே. அது அது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த ஒரு தருணத்தில் யாருக்காவது ஒரு ஐ லவ் யூ சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? ஐ லவ் யூ அம்மா. அம்மா ஆ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வாசன். ஐ லவ் யூ வாசன். இப்படி சொன்னால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். கால் பண்ணி அவங்களுக்கு டைரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா ஐயோ இடியோ எதுவும் நிலவில்ல. ஹலோ ஹலோ என்னடா பண்ணுற? அவார்ட் வாங்கிக்கடா. ஐ லவ் யூடா. இரு கால் பண்றடா சொல்ல. அது ஆக்சுவலி இது எங்களுக்குள்ள ஒரு காமன் வேர்ட் தெரியல. இது இது ஒரு விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. உங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உங்க அண்ணன் வந்து ஏதோ பேட் மைண்ட் இல்ல இருக்கு இது கண்டிப்பா இது இது அது ஒரு நாங்க எடுத்து அது கோட் பேட் மாதிரி ஒரு அவங்க அண்ணன் எங்க அண்ணன் வந்து ரொம்ப டேலண்ட் பேட் மைண்டட்னு சொன்னாங்க. இது ஒண்ணு அப்படின்னா அதுல இருந்து பிடிச்சிடுவாரு வேற ஒரு போதுமா அதெல்லாம் தெரிஞ்சு. ஓகே ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் அவர் சின்னதாக ஒரே ஒரு பாட் செக்மெண்ட் மட்டும் இருக்கு, அதோட ஃபினிஷ் சுற்றி தான் வாங்கிட்டு வர சொன்ன வரைக்கும் பட்ஜெட் பட்ஜெட் இல்லாத கட்டி இது வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது என்ன எது ஏதாவது ஒரு பாட்டை சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணி வரைக்கலாம். உங்க இன்ஸ்பிரேஷன் யாரு? அவங்களுக்கு பத்தி ஒரு 2 லைன்ஸ். உங்க இன்ஸ்பிரேஷன் யாரு?
என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து ட்ராவலர்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் இந்த ஃபாரின் ட்ராவலர்ஸ்லாம் நிறைய பேர் பிடிக்கும், பட் நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் பிடிக்கும், தமிழ் ட்ரக்கர்னு ஒருத்தர். அவர் நிறையா ஊருக்கு போயிருக்காரு, நிறைய இடத்துக்கு பண்ணியிருக்காரு, பட் அவர் பற்றி பெருசாக ரெகனைஸ் கிடைக்கல. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்கள் லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ண ஒரு பர்சனுக்கு ஹார்ட் அண்ட் இன்னொரு பர்சனுக்கு ஐஸ் கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்பீங்க? ஹார்ட்டை ஒருத்தர் கொடுக்கணும் ஃபுட்டிங், நீங்கள் மீட் பண்ண பர்சனில் யாருக்கு கொடுப்பீங்க உங்களோட ஹார்ட்டை? வாசன். வாசன் அண்ட் ஹக் கிஸ் அண்ட் ஸ்லாப். ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயத்துக்காக அவருக்கு ஹக்? வாசனுக்கு வந்து பைக் வந்து நல்லா ஓட்டும் போது எனக்கு பிடிக்கும், அப்போ ஹக் பண்ணுவேன். கிஸ்ஸா அன்பு அன்புல தான் கேட்குறேன். பண்ணு பண்ணது இல்லைல்ல அதெல்லாம் எப்படி? ஓகே, நானே நினச்சி பார்க்கணும். ஆமாம், எப்படி அது எப்போ ஃபோன் பண்ண தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு? ஓகே, அடுத்த ஒரு ஸ்லாப். அப்படி இது வரைக்கும் தோணுனதே இல்லை அடிக்கணும்ன்ட்டு, நான் இது வரைக்கும் நான் தோணுதில்லை. எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும், நிறைய பேர் கேட்டாங்க கமெண்ட்ஸில், ஏன்பா உங்களுக்குள்ள இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கீங்க சண்டை வருமா அப்படின்னு கேட்பாங்க. வரும், பட் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்க மாட்டோம். நாங்கள் எதாச்சும் போய் குத்திட்டு தான் உடஞ்சிருக்கோம், அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இல்லை, அடிக்கவும் போகிறதில்லை. இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணி போட்டு கண்டிப்பாக அடுத்து பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் இருக்குது பிளானிங். டிஜிட்டல் ராக் ஸ்டார் 2022 அசோசியேட் ஸ்பான்சர் திண்டுக்கல் விருந்து, எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ட்ரேட் ஜீனியஸ்.